ஓம் ஸ்ரீ சாய்ரா. சாய் சச்சரிதாவின் மூன்றாம் அத்தியாயம். இந்த மூணாம் அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்த் எதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சச்சரித்தம் எழுதுறதுக்கு பாபா எப்படி அவருக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணினார், எப்படி தைரியம் கொடுத்தார், அப்புறம் இதை படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாதிரி திருப்பணிகள், அப்புறம் பாபாவுடைய தாய் அன்பு, இதெல்லாமும் அவர் சொல்லியிருக்கார். அவருக்கு முதல்ல பாபாட்ட அது எழுதுறதுக்கு தயக்கம் இருக்குது, இந்த சச்சரித்தத்தை. அப்போ பாபாட்ட போய் உத்தரவு கேட்கும்போது பாபா உத்தரவு கொடுக்குறார். உத்தரவு கொடுக்கும்போது என்ன செய்கிறார், எப்படி சொல்கிறாரா, நீ தைரியமாக எழுது, கவலையே படாத, நான் உன் கூட இருந்து அதை நன்னா எழுத வைக்கிறேன், தைரியமாக எழுது, இதை வந்து ஸ்ரத்தையோடு படித்தா, நன்ன பக்தியோடு கேட்டால் அவளுக்கு அவளுடைய அறியாமை அகலும், எந்த துன்பமும் அவளுக்கு வராது அப்படின்னு பாபா அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார். சாதாரணமாக நம்ம ஊரில் வந்து ஒரு பழக்கம் உண்டு, எந்த ஒரு ஸ்லோகமோ ஒரு தெய்வீக கதைகளையோ நம்ம கேட்கும் பொழுது அது கடைசியில் சொல்லுவாள், அதுக்கு பல ஸ்ருதின்னு பேர், இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால இன்னென்ன பலன் அப்படிங்கிறத சொல்லுவாள். ஆனால் இதில் பாபா வந்து மூணாம் அத்தியாயத்திலேயே ஹேமந்த் பந்த் எழுதிட்டார் என்னெல்லாம் நடக்கும், சாய்பாபாவோட கதையை கேட்டால் என்ன நடக்கும். அவர் என்ன சொல்கிறார் ஹேமந்த் பந்த், அதாவது கடவுள் வந்து ஒத்தத்திற்கும் ஒரு ஒரு விதமான சேவை செய்கிறதுக்கு அவளை அனுமதிக்கிறார். சில பேரை வந்து கோவில் கட்டுறதுக்கு சில பேருக்கு முடியறது, சில பேரை வந்து குளங்களுக்கு படிகளை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறார், சில பேரை வந்து க்ஷேத்ராடனம் போ அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வந்து இந்த சாய் சச்சரித்தா எழுத கிடைச்சதுங்கிறார். அதாவது தனக்கு அவர் ஹேமந்த் பந்த் சொல்லிக்கிறார், அவருக்கு தனக்கு இந்த ஹேமந்த் பாபாவோட சரித்தத்தை எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப அடக்கமாக என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நான் வந்து பிராமணனாக இருந்தாலும் ஸ்ருதி ஸ்மிருதி இது ரெண்டுமே இல்லாத ரெண்டு கண், அந்த ரெண்டு ரெண்டு கண்ணு போல, அந்த ரெண்டு கண்ணும் இல்லாதவனாக தான் நான் இருந்தேன், பாபாவோட அருள் தான் என்னை இதை எழுத வச்சுது. இப்போது ஒரு ஹார்மோனியம் இருக்குது, ஒரு புல்லாங்குழல் இருக்குது, அந்த அதுலேருந்து நல்ல அழகான இசை வருது. ஆனால் அந்த ஹார்மோனியத்துக்கோ புல்லாங்குழலுக்கோ தெரியுமோ அந்த இசை எப்படி வருதுன்னு, அதுக்கு தெரியுமோ, அதுக்கு தெரியாது. அது வந்து அந்த காற்றோட மகிமை, அந்த காற்று அது வழியாக செல்லும்பொழுது அந்த இசை வருது. அது மாதிரி அவர் என்ன சொல்கிறார், சந்திரகாந்த கல் அது கசியிறது, கடல் பொங்கிறது, இது எல்லாமே சந்திரனோட செயல். அதில் வந்து அந்த சந்திரகாந்த கல்லுக்கோ கடலுக்கோ ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் பாபாவோட கருணையினால தான் நான் வந்து இந்த சச்சரித்தத்தை எழுதினேன் அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிக்கிறார். அதில் வந்து தவிர சுவாமியில் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளோட அறியாமை அகலும், பக்தியோடு இதை கேட்டால் அவள் வந்து ஒரு கடலில் மூழ்கி முத்து எடுக்கிற மாதிரி நல்ல முத்துக்களை அவள் எடுப்பாள். என்னோடய சரித்திரத்தை யார் பக்தியோடு பாடல்களாக பாடுறாளோ அவளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எல்லா திசைகளிலையும் இருந்து நான் அவளை காப்பாற்றுறேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ இதை விட நமக்கு என்ன வேணும், இந்த சரித்திரத்தை நம்ம பக்தியோடு கேட்டால் போகிறோம். ஏன்னா இப்போ கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு நாலு யுகம் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துலேயும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும், இறை அனுபவம் பெறணும் அப்படின்னா கடுமையான விஷயங்கள் உண்டு. கிருதயுகத்தில் வந்து தவம் பண்ணணும், த்ரேதாயுகத்தில் வந்து யாகங்கள் பண்ணணும், துவாபர யுகத்தில் வழிபாடு, கலியுகத்தில் நாமஸ்மரணை, நாம சங்கீர்த்தனம், இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது அதை தவிர யோகம்னு இருக்குது, தாரணைன்னு இருக்குது, தியானம்னு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஆனால் இந்த பாபாவோட சச்சரித்தத்தை நம்ம கேட்கறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நமக்கு என்ன வேணும், பக்தியோடு நம்ம கேட்டால் போகிறோம், ஒருமுகப்ப நம்மளுடைய மனசை அதில் செலுத்தி பக்தியோடு கேட்டாலே நமக்கு அந்த யுகங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கெல்லாம் கிடைச்ச நன்மைகள் இந்த சாய் சச்சரித்தத்தை பக்தியோடு கேட்டாலே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். தவிர அதனால் அதை தான் நமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் அதை இந்த வாய்ப்பை நழுவிடாமல் எல்லாரும் நம்ம பயன்படுத்திக்கணும். படிக்க முடிஞ்சவா படிங்கோ, படிக்க முடியாதவா இந்த மாதிரி இருக்கிறத கேளுங்கோ. நிறையா பேர் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சாய் சச்சரித்தத்தை, அதை கேட்டாலே நம்மளுக்கு இறைவனோட பாபாவோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். பாபா வந்து
அவருடைய தாய் அன்பு அதை பற்றியும் இங்கே எழுதுறார். எப்படின்னா அவர் வந்து தன்னோட அடியவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதுதான் அவர் என்ன சொல்கிறார், ஒரு அம்மா என்ன பண்ணுவா, ஒரு குழந்தைக்கு வந்து அழகாக அவள் வந்து உணவு ஊட்டுறா, அலங்காரம் பண்ணி ட்ரெஸ்ஸை நல்லா அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறா, ஒரு பசுமாட்டோட மடியில் பால் இருக்குது, ஆனால் அதை போய் அந்த கன்று போய் முட்டும் போது தான் அந்த பால் கிடைக்கும். ஆனால் பகவான் பாபாவோட அருள் எப்படின்னா, தன்னுடைய அடியவர்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் கொடுப்பார். நம்ம போய் கேட்கவே வேண்டாம். அவர் அது இவர் வந்து ஹேமந்த் பந்த் ஒரு சம்சாரி, நிறைய பெரிய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அவருக்கு. அவர் ரிட்டையர் ஆகும் பொழுது அவருடைய வருமானம் பென்ஷனுங்கிறது தான் வரும், இப்போ வருமானம் பாதியாக குறைஞ்சிரும். அப்போ அவர் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்படுறார், ஐயோ நம்மளுடைய குடும்பம் பெரிய குடும்பம், அதை பராமரிக்கிறதுக்கு இந்த பென்ஷன் போகாதே, என்ன பண்ணுறதுங்கும் போது அண்ணா சிஞ்சனிக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாபாட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து இவருக்கு இந்த ஹேமந்த் பந்தோட குடும்பம் ரொம்ப பெருசு, அவர் ரிட்டையர் ஆக போகிறார், அவருடைய பென்ஷனால் அவரால் வச்சு பராமரிக்கிறது கஷ்டம், நீங்கள் அவருக்கு வேறு ஒரு நல்ல வேலையை நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாபா சொல்கிறார், வேறு வேலை கிடைக்கும், அது வந்து இப்போ வந்து என்னோடய வேலையை அவன் செய்யட்டும், அவனுக்கு அவன் குடும்பத்தை பர அவனுடைய உணவு எப்போதும் நிறைஞ்சதாக இருக்கும், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இப்போ என் வேலையை முழுசாக அவன் செய்யட்டும், அவனுக்கு வேறு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மையாகவும் ஆச்சான், ஏன்னா அவர் ஹேமந்த் பந்த் சொல்லியிருக்கார் பாபாவோட வாக்கு உண்மையாக, அது எப்படி பாபா வாக்கு எப்படி பொய்யாகும், பொய்யே ஆகாது. அவர் வந்து ஏன்னா அதே மாதிரி அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிது, அது வந்து ஆனால் கொஞ்ச நாள் தான் அந்த வேலையில் தற்காலிகமாக இருந்தார், அப்புறம் பாபாவோட சேவைக்கே அவர் பரிபூர்ணமாக வந்துட்டார். பாபா வாக்குறுதி அளித்த மாதிரி அவருடைய உணவு தேவைகள் அதுக்கு எந்த தடையும் வரல, நிறைவாக தான் இருந்தது. அப்போ அடுத்தது இங்கே ரோஹிலான்னு ஒருத்தனோட கதையை பற்றி அவர் ஹேமந்த் பந்த் இங்கே விளக்கிறார். அதாவது ரோஹிலாங்கிறவன் ஷிரடியில் அவர் இருந்த ஒரு ஆள், அவன் வந்து நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பான், வாட்ட சாட்டமாக இருக்கான். அவனோட குரல் அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து மசூதிக்கு வருவான் தினைக்கும் சாயந்தரம் வந்து உடம்பெல்லாம் அலம்பிட்டு அல்லாஹூ அக்பர் அப்படின்னு பெருசாக கத்துவான், கத்தி வழிபாடு பண்ணுவான். அப்போ அந்த ஷிரடியில் இருக்கிற பாக்கி மக்களுக்கெல்லாம் என்னாச்சு, அவன் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டும் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சா, இவனுடைய இந்த ரோஹிலாவோட குரல் வேற கொஞ்சம் கர்ண கொடூரமாக இருக்கும், அவனோட சத்தம் விடுறது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அவளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. அதனால் அவள்லாம் என்ன பண்ணுறா, தூங்க முடியல. அவள்லாம் வந்து பாபாட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ரோஹிலா வந்து ரொம்ப கத்துறான் பாபா, நீங்கள் கொஞ்சம் அவனை அடக்கி வைங்களேன், எங்களால் தூங்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறார். உடனே பாபா என்ன சொல்கிறார், நீங்களாம் அவாவா அவாவா வேலையை பார்த்துன்னு போங்க, உங்கள் வேலையே நீங்கள் பாருங்கோ, ஏன்னா இந்த ரோஹிலாவுக்கு வந்து ஒரு கொடுமையான மனைவி ஒத்தி இருக்கா, அவன் வந்து அவனை உள்ளுக்குள்ளே பூந்துன்னு அவனை தொந்தரவு பண்ணுறதுக்காக காத்துன்னு இருக்கா. ஆனால் இவன் அந்த சத்தமாக இவன் இப்படி அல்லாஹோ அக்பர்னு சத்தமாக அவன் கூக்குரல் இடும்பொழுது அவன் அவனுக்குள்ளே வரமாட்டா அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அது ஆச்சரியம், ஏன்னா அந்த ரோஹிலாவுக்கு அப்படிலாம் ஒரு மனைவியே கிடையாது. அவர் யாரை சொன்னார் அப்படின்னா, அவனுடைய துர்க்குணங்கள், அவனுடைய துர்க்குணங்கள் அவனுக்குள்ளே நுழையாமல் அவன் அந்த வழிபாடு சத்தமாக சொல்லும் பொழுது அவனுடைய துர்க்குணங்கள் அவனை விட்டு விலகிறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ரோஹிலாங்கிறவன் மற்றவர்கள் சொன்னால் கூட, பாபா வந்து அவனுடைய என்ன கர்ண கடூரமாக அவன் சொன்னால் கூட அதையும் பாபா வந்து அதையும் அன்போடு ஏற்றுக்கிறாரு. அவன் அவனுக்கு தெரிஞ்ச வழியில் அவன் வழிபாடு நடத்துகிறான், அதை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். ஒரு நாளைக்கு மசூதியில் எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு போகும்பொழுது பாபா என்ன பண்ணார், அந்த மசூதி வாசலில் நின்றுட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது ரொம்ப இனிமையான குரலில் வந்து சொல்கிறாராம், நீங்கள் எல்லாரும் எங்கே வேணால் போங்கோ, என்ன வேணால் பண்ணுங்கோ, ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கிறது நான் தான், இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிறது நான் தான் அப்படின்னு அவர் அப்படி சொன்னோடனையும் அவருக்கு, அதனால் என்னை வந்து யார் வணங்குறாளோ, என்ன சரணாகதி அடையிறவளுக்கு எந்த துன்பமும் கிடையாது, ஆனால் என்ன எங்கிட்ட சரணாகதி அடையாதவாளை இந்த மாயை வந்து உடுக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதை கேட்டுட்டு ஹேமந்த் பந்த் என்ன நினச்சிக்கிறார், ஓ இவ்வளோ அழகாக அந்த 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 நிமிஷம் அவர் நினச்சுட்டாரா, இனிமேல் இவர் தான் என்னுடைய குரு, இவரை தவிர நான் வேறு யாருக்கும் நான் பணிவிட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி
அவருடைய பாதங்களில் பணிஞ்சு அவர் அந்த இறை தொண்டை அவர் தொடர்றார். ஸோ சாயை பணிக அனைவருக்கும் ஆனந்தம் நினைவட்டும்.